நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆண்டின் பொது காலம் நான்காவது ஞாயிறு நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டு முடிய ஒருமுறை இயேசுவும் அவர் ஸ்ரீடர்களும் கப்பனகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவளுடைய தொழுகை கூடத்தில் தீ ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசிரைத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது அத்தீ ஆவிய மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்பூற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக போதனையாயிருக்கிறது இவர் தீ ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை இன்றைய திருவழிபாடானது இயேசுவினுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளும் விதமாக நம் ஒவ்வொருவரையும் இயேசுவினோடு இணைந்து வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்றது இயேசுவினுடைய வார்த்தைகள் களை வியப்பில் ஆழ்த்துகின்றன அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறென்று பார்க்கின்ற பொழுது தன்னுடைய பணியை இயேசு தொடங்கியவுடனேயே சுகமில்லாதவர்களை பேய் பிடித்தவர்களை பின்னிகளினால் வருந்துபவர்களை இயேசு சுகப்படுத்துகின்றார் இறையேசுவில் பெரியமானவர்களையும் நம்முடைய வாழ்விற்கு இயேசு ஒருவரே சுகம் கொடுப்பவராக இருக்கின்றார் இயேசு ஒருவரே நன்மை நிறைந்தவராக இருக்கின்றார் ஆகவே இயேசுவினுடைய செயல்பாடுகளிலே எவ்வாறு அந்த நன்மைத்தனம் விளங்கியதோ அதை போல நாம் ஒவ்வொருவரும் நன்மைத்தனம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய திருவழிபாட்டின் நோக்கமாக இருக்கின்றது ஆம் இறையேசுவில் பிரியமானவர்களே ஏனென்றால் இந்த இறைவன் நம்மீது அக்கறை கொண்டிருக்கின்றார் என்பதை புனித பவுல் தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார் ஆக எனக்கு என்ன தேவையாக இருக்கின்றது என்னுடைய தேவைகளை அறிந்து செயலாற்றுகின்ற இறைவன் நம்முடைய இறைவன் ஏன் அந்த மனிதரை குணப்படுத்த வேண்டும் ஏன் அந்த மனிதருடைய வாழ்விலே ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் நம்மை படைத்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் என்ன செய்கின்றார் அவருடைய அன்பின் பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தம்முடைய உயிரையும் பொருட்படுத்தாது தம்முடைய மக்களுக்காக தம்மையே கையளிக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது அதுதான் இறைவனுடைய முழுமையான அன்பாக இருக்கின்றது இறையே சுவில் பிரியமானவர்களை ஆகவே நாம் இயேசுவை முழுமையாக நம்ப வேண்டும் இயேசுவை முழுமையாக நம்புகின்ற பொழுது எனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது எனக்கு அவருடைய நிறைய ஆசிர்வாதம் கிடைக்கப் போகின்றது ஆகவே இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த தீ ஆவி பிடித்திருந்த மனிதரை இயேசு சுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு நீர் யார் என்று எனக்கு தெரியும் தீ ஆவி பேச தொடங்குகின்ற பொழுது நீர் யார் என்று எனக்கு தெரியும் இதோ அனைத்தையும் படைத்த கடவுள் தம்முடைய பேராற்றலின் மூலமாக என்ன செய்கின்றார் அந்த தீய ஆவியை அந்த மனிதருடைய உள்ளத்திலிருந்து வெளியேற்றுகின்றார் மாணவர்களை நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய ஆவின் வல்லமை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது நல்ல செயல்களையும் செயல்பாடுள்ள வார்த்தைகளையும் பிறருக்கு அறிவிக்கின்ற மக்களாக நாம் உருமாற்றம் பெற வேண்டும் என்பதுதான் ஆகவே இன்றைய நாளின் இந்த திருவழிபாட்டிலே கடவுளோடு இணைந்து செயல்படுகின்ற ஒவ்வொருவரும் கடவுளுடைய வல்லமையும் ஆற்றலையும் பெற முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு இதோ இந்த ஜபத்திலே பங்கு பெறுவோம் அன்பின் தகப்பனி இறைவா செய்கின்ற ஒவ்வொரு நன்மை நிறைந்த செயல்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இறைவா உம்முடைய வார்த்தை உம்முடைய செயலாக்கம் எவ்வாறு ஒரு மனிதரை புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றதோ அதை போல எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுடைய செயல்பாடுகளும் மனிதர்களை உம்முடைய வழிக்கு அழைத்து செல்ல எங்களுக்கு வரம் தாரும் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்கின்ற மக்களாக எங்களை உருமாற்றியறும் இதன் மூலமாக நாங்கள் உமக்கு சான்று சான்றுபூர்வமாக ஆமேன்